Hello friends, crispy ana cauliflower pakoda eppadi seiyum paakalam vaanga. அதுக்கு நான் பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில போட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், ரைஸ் ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலை, தயிர் 2 ஸ்பூன். நம்ம காலிஃப்ளவர் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கனால இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ அந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்த்துக்கல. உங்களுக்கு கலர் நமக்கு தேவைனா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மனமாக நல்லா வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி.